அனைவருக்கும் வணக்கம். பெண்களின் குண நலன்கள். 27 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள், அங்க அமைப்பு, அதிர்ஷ்ட பறவை, அதிர்ஷ்ட விலங்கு, எந்த திசையில் வீடு கட்டலாம், எந்த இடத்தில் பணம் வைத்தால் பணம் பெருகும் என்பதையும், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில பல நோய் பாதிப்புகள் என்ன என்பதையும் இந்த பதிவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி மற்றும் கடகராசியாகும். புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானாகும், மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும், கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். முதலில் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய உடல் அமைப்பை பற்றி பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்ல அழகான உடல்வாகை உடையவர்களாக இருப்பார்கள். சற்று உயரமான உருவ அமைப்பை உடையவர்களாகவும் அடர்ந்த கெட்டியான தலைமுடியை உடையவர்களாக இருப்பார்கள். வளர்ச்சி தரக்கூடிய வில் போன்ற புருவ அமைப்பை உடையவர்களாகவும் எப்பொழுதும் புன்னகை மாறாமல் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய நல்ல இயல்புள்ளவர்களாகவும், சிரிக்கும் பொழுது பல்கள் வரிசையாக மிக அழகாக நேர்த்தியாக இருக்கும், சற்று நீண்ட கைகளை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல வேகமாக நடக்கக்கூடிய இயல்பு இவரிடம் மிகுதியாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த செயல்களாக இருந்தாலும் சற்று வேகமாக நடக்கக்கூடிய சுபாவங்கள் இவரிடம் மிகுதியாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வெளியில் சந்தோஷத்துடன் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல கல்வி மான்களாகவும் சிறந்த புத்தி கூர்மையும் ஞானமும் உடையவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் மிக சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் உடையவர்களாகவும், பெரியோர்களை மதிக்கக்கூடிய நல்ல பண்புகள் இவரிடம் மிகுதியாக இருக்கும். தன்னுடைய தாய் தந்தையின் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் உடையவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் 1000 மேடு பள்ளங்கள் வந்தாலும் தான் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்காத உன்னதமானவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் தன்னுடைய விருப்பப்படியே தன்னுடைய கல்வியை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாகவும், அந்த கல்வியில் நல்ல மேன்மையும் உயர்வுகளையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவரிடம் உள்ள ஒரு சிறு குறை என்றால் எப்பொழுதும் அவசரப்படக்கூடிய தன்மை என்பது இவரிடம் சற்று மிகுதியாக இருக்கும். இந்த அவசரத்தினால் சில காரியங்களை சாதித்தாலும் பல காரியங்களை இவர்கள் தோல்வி உற அதுவே காரணமாக அமைந்துவிடும். அதனால் எதிலும் சற்று நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் அடைவார்கள். புனர்பூச நட்சத்திரம் என்பது எம்பெருமான் ராமபிரான் பிறந்த நட்சத்திரமாகும். இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய தலையின் பின்பகுதியில் மறு அல்லது என்றும் மறையாத மச்சம் அல்லது ஒரு சிறு தழும்பு ஒன்று இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும், தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கையும் தான் பிறந்த சமயத்தின் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையும் பற்றுதலும் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல ஞாபக சக்தி நிரம்பியவர்களாக இருப்பார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும், சற்று அவசரகதியாக சில காரியங்களை செய்யக்கூடிய சுபாவங்கள் மிகுதியாக இருக்கும். தன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தை கூட வைத்திருக்கக்கூடிய இயல்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களிடம் மிகுதியாக இருக்கும். அந்த பெண்களுக்கு இவர்களை தலைமை தாங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நண்பர்களால் நல்ல காரிய அனுகூலங்களை பெறக்கூடிய பாக்கியங்களும் இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கு மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். சின்ன விஷயமாக இருந்தாலும், பெரிய விஷயமாக இருந்தாலும் அதில் உள்ள நிறைக்குறைகளை பார்த்து நேர்த்தியாக அணுகி அந்த காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாகவும், தன்னுடைய கல்வி சார்ந்த வகையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் ஆன்மீக கதைகள், வரலாறு சார்ந்த கதைகள், இதன் மீது பற்றுதலும் அலாதி பிரியங்களும் உடையவர்களாக இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எழுதி கொண்டே இருக்கக்கூடிய சுபாவங்கள் இவரிடம் மிகுதியாக இருக்கும். கதை எழுதுவது, கவிதை எழுதுவது இவருடைய சிறந்த பொழுதுபோக்கு என்று குறிப்பிடலாம். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கு 25 வயதிற்கு மேலேயே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக அதிகம். 25 வயதிற்கு மேல் திருமணம் அமைக்கும் பொழுது வாழ்வில் நல்ல உச்சத்தை நிச்சயம் அடைவார்கள். அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அளவு கடந்த அன்பையும் நேசிப்பையும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய பேச்சையும் கேட்க வேண்டுமென்ற சிறு ஆசை இவரிடம் எப்பொழுதுமே இருக்கும். அது சார்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை வகுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல இவருடைய வாழ்க்கை துணை இவர்கள் மீது மிகுந்த அன்பையும் பாசத்தையும் உடையவர்களாகவே இருப்பார்கள். தன்னுடைய குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை மிகுந்தவர்களாகவும், அதை நோக்கியே தன்னுடைய பயணத்தை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள்.
தன்னுடைய குழந்தைகளுக்கான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஞானவான்களாக திகழக்கூடியவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் இருப்பார்கள். எந்த காரியத்தையும் அறிவுடன் செயலாற்றக்கூடியவர்களாகவும் முன் யோசனை நிரம்ப உடையவர்களாகவும் இருப்பார்கள். தான் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். பிறர் சொல்லை கேட்க மாட்டார்கள். தன் மனம் என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரமே நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தர்ம சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் மிக அதிகமாக இருக்கும். கடல் கடந்து உலகை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் நீண்ட தூர பிரயாணங்களும் மிகவும் விருப்பமாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகளை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அது சார்ந்தே தன்னுடைய சுற்றுலாக்களை அமைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல தேவையற்ற உணவுகளை உண்ணாமல் உடலுக்கு ஏற்ற உணவுகளை உண்ண வேண்டும் என்ற கட்டுப்பாடும் கண்டிப்பும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். தேவையற்ற உணவுகளை ஒதுக்கக்கூடியவர்களாகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளையே தானும் உண்ண வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாரும் உண்ண வேண்டும் என்ற எண்ணமும் அது சார்ந்தே தன்னுடைய செயல்களையும் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேச்சாற்றல் மிக அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிதேவதை அத்தி தேவனாகும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிர்ஷ்டமான பறவை அன்னப்பறவையாகும். நீங்கள் உங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனிலோ அல்லது ஒரு லேமினேட் செய்து ஒரு கவரிலோ அன்னப்பறவையினுடைய படத்தை வைத்து அனுதினமும் பார்த்து வரலாம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் மேன்மைகளும் உருவாகும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிர்ஷ்ட மரம் மூங்கில் மரமாகும். நீங்கள் உங்கள் வீட்டருகில் மூங்கில் மரம் இருந்தாலோ அல்லது மூங்கில் மரம் தலவிருச்சமாக உள்ள திருக்கோவில் உங்கள் வீட்டருகில் இருந்தாலோ அவசியம் அந்த மூங்கில் மரத்திற்கு நீரூற்றி பாதுகாத்து வழிபாடு செய்து வரலாம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் நல்ல மேன்மைகளும் உருவாகும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறமாகும். நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது இளம் நீல நிற ஆடையை அணிந்து செல்லலாம் அல்லது அது சார்ந்த கைக்குட்டைகளை எடுத்துச் செல்லலாம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் நல்ல உயர்வுகளும் உருவாகும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு திசையாகும். நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது கிழக்கு திசை நோக்கி சென்று பின்பு உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். அதே போல நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டை வாங்குவது உங்களுக்கு சிறந்த உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுடைய அதிர்ஷ்டகரமான நட்சத்திர நாட்கள் பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் உத்தரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறந்த உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான நாட்களாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கு கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க நீங்கள் ஒன்னேகாலுக்கு ஒன்னேகால் இளம் நீல நிறமுள்ள ஒரு துணி ஒன்றை வாங்கி அதில் கூட்டுத்தொகை 3 வரும்படி, உதாரணத்திற்கு 102 ரூபாய், 100 ரூபாய் தாள் ஒன்று, 2 ரூபாய் நாணயம் ஒன்று, இவற்றுடன் 5 ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், சிறிது ஜவ்வாது, சிறிது லவங்கப்பட்டை இவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறு மூட்டை போல் கட்டி உங்கள் வீட்டு பீரோவின் மேலறையினுள் வையுங்கள். உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் உருவாகும். காரிய தடைகள் விலகும். சில தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள் அகலக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் அதற்கேற்ற சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கு அடிக்கடி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில நோய் பாதிப்புகள் என்றால் உங்களுக்கு சிறிது காது சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி தொண்டை வலி சார்ந்த தொந்தரவுகளும் தோள்களில் சில அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிக்கடி சளி பிடிப்பதால் நுரையீரல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகளும் வயிறு சார்ந்த வலிகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நோய் பாதிப்புகளாகும். அதனால் இது சார்ந்த நோய் பாதிப்புகள் வராமல் இருக்க இவற்றை நிவர்த்தி தரக்கூடிய உணவு வகைகள் என்ன என்று பார்த்து அந்த உணவு வகைகளை நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளை உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.